எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் இல்லாத ஒன்று மனிதர்களுக்கு உண்டு, மனம். அதாவது பேச்சு திறமை கொண்டவர்கள், யோசிக்கக்கூடியவர்கள், மனம் எதை சொல்கிறதோ அதை வந்து செயல்படுத்தக்கூடியவர்கள், கலகலகலவென்று சிரிக்கக்கூடியவர்கள், ரோசப்படக்கூடியவர்கள், கோபப்படக்கூடியவர்கள், இருந்தாப்புல நல்லது செய்வார்கள், இருந்தாப்புல கெட்டது செய்வார்கள். இந்த மனதாகப்பட்டது குழப்பிக்கொண்டே இருக்கிறது. மனதுக்கும் உடலுக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடியவர் 9 நவகிரகங்களில் சந்திர பகவான். ஒரு மனிதனுடைய உடலில் 70% மேல் சனி பகவான் ஆளுமை செய்கிறார். சந்திர பகவான் ராசியை சனி பகவான் கடக்கும் பொழுது அந்த உடலாலும் மனதாலும் அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலையை 12 ராசி அன்பர்களுக்குமே ஏற்படுத்தி விடுவார். கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசி அதிபதி. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவானே ஆட்சி காரகன். காலபுருஷனுக்கு 10 வீடும் 11 வீடும் சனி பகவானுடைய வீடு. இந்த இரு வீட்டில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவர்களுக்கும் குணாதிசயங்கள் வெவ்வேறானவை. மகர ராசியில் பிறந்தவர்கள் வெளிப்படைத்தன்மையானவர்கள். ஒரு ரகசியம் சொன்னால் அதை வந்து உடனே மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார்கள். கும்பராசி என்பவர்கள் அப்படியல்ல. ஒரு ரகசியம் சொன்னால் அதை யாரிடமும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். உயிர் போனாலும் அவர்களுடனே அந்த ரகசியம் புதைந்துவிடும். மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய வீடாக இருக்கும்போது இதில் பிறக்கக்கூடியவர்கள் குணாதிசயங்கள் வெவ்வேறாக இருக்கின்றது. 2023 வருடம் சனி பகவானுடைய நிலையும் குருபகவானுடைய நிலையும் பார்க்கும்போது விரையச்சனியிலிருந்து ஜென்மசனியாக கும்பராசிக்கு சனி பகவான் வருகிறார். குடும்பத்தில் குருபகவான் அமர்ந்திருக்கிறார். 3 இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். 2023 வருடம் ஏப்ரல் வரை கும்பராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம். குருபலம் உண்டு. நல்ல வேலை, நல்ல தொழில் அமைத்து கொள்ளலாம். பொருளாதார நிலை உயரும். அதாவது நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு 2023 ஏப்ரல் வரை உண்டு. ஜென்ம சனி என்ன செய்வார்? சனி பகவான் மந்தக்காரகன், கர்மக்காரகன், ஜீவனக்காரகன், மோட்சக்காரகன், ஏனன். ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு 2.5 காலத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியவர். மிகவும் பொறுமைசாலி, மிகவும் அனுபவசாலி சனி பகவான். சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரோஷத்தையும் கோபத்தையும் அர்ஜண்டையும் அவசரத்தையும் ஏற்படுத்தி அல்லல் பட விட்டு விடுவார். அர்ஜெண்டாக அவசரமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு அது தோல்வியில் முடிந்தவுடன் முடக்கிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அந்த அவசரத்தையும் அர்ஜெண்டையும் விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த அன்பர்களுடைய கடமையாக இன்னொரு 3 காலம் இருக்கும். ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரோஷத்தையும் கோபத்தையும் அதிகப்படுத்துவார். ரோஷப்பட்டீர்கள் என்றால் குடும்பம் கெடும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும். ரோஷத்தை விட்டுவிடுங்கள். இந்த பதிவினுடைய தலைப்பு ரோஷத்தை விட்டுவிடுங்கள் என்றுதான். ரோஷப்படுவதை தவிர்த்தீர்கள் என்றால் ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் குறையும். குடும்பத்தில் அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரணையாக ஒருவருக்கொருவர் கலந்தாலோசித்து எந்த ஒரு முடிவுகள் எடுப்பது கும்பராசி என்பவர்களுக்கு உசிதமானதாக இருக்கும். ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரியளவு அவசரத்தை உண்டு பண்ணுவார்.
முன் கோபத்தை ஏற்படுத்துவார், ரோஷத்தை ஏற்படுத்துவார். யாரிடமும் யார் மேலையும் ரோஷப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். பொறுமையை கடைபிடிப்பது கும்பராசி என்பவர்களுக்கு உசிதமானது. ஜென்ம சனியில் என்ன பரிகாரம் செய்தால் ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் குறையும். சனி பகவானுக்கு உகந்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயை சாப்பாட்டில் கலந்து சாப்பிடலாம், சாப்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். சனிக்கிழமை தோறும் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடலாம், சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும். கும்பராசி என்பவர்களுக்கு பாகிஸ்தானமான 9 வீடு துலாம் ராசி. துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான். கும்பராசி என்பர்கள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வணங்கினால் பெரியளவு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ ரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை வணங்குங்கள். 7.5 சனியில் ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் குறையும். குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான். தனம் வாக்கு செல்வம் செல்வாக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 2023 ஏப்ரல் வரை சஞ்சாரம் செய்கிறார். பெரியளவு நல்ல வேலையும் நல்ல தொழிலும் அமைத்து கொள்ளலாம், நிரந்தர வருமானத்தையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம், மிகச்சிறப்பாக இருக்கும். பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புத பகவான். இந்த ஜென்மசனியில் உள்ளூர் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது, குலதெய்வத்தை வழிபடுவது கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மசனியிலிருந்து விடுபடலாம். 7.5 நாட்டு சனி நடக்கும்போது திருநள்ளாறு சென்றால் திருப்பம் வரும். திருநள்ளாறு சென்றால் சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும் என்று. திருநள்ளாறு சென்றீர்கள் என்றால் சனி பகவானுடைய பாதிப்புகள் அதிகமாகிவிடும். திருநள்ளாறு செல்லாதீர்கள். குலதெய்வத்தையும் ஸ்ரீ ரங்கநாதரையும் வணங்குங்கள். பெரும்பாலும் 7.5 நாட்டு சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய 3 காலமும் எதற்கெடுத்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது, நிதானமாக செல்வது, யார் மேலையும் கோபப்படாமது, யார் மேலையும் ரோஷப்படாமல் இருப்பது கும்பராசி என்பவர்களுக்கு பெரியளவு சனி பகவானுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கோபப்பட்டு ரோஷப்பட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு முடிவுகள் செய்துவிட்டு பிறகு வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கும்பராசி அன்பர்கள் நன்றாக காதில் வாங்கி கொள்ளுங்கள். சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரோஷத்தையும் கோபத்தையும் அதிகரித்து அவசரமாக அர்ஜெண்டாக ஒரு முடிவுகள் செய்ய வைத்து பிறகு வருத்தப்பட்டு குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கி விடுவார். இது வந்து உங்கள் மனதில் கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சனி பகவானுடைய 3 பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருப்பார். புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள். 2023 ஏப்ரலுக்கு பிறகு சனி பகவான் 7 வீட்டை பார்வை செய்யும் பொழுது நண்பர்கள் உறவினர்களிடம் கோபித்து கொள்ளாதீர்கள், ரோஷப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். அவர்களிடம் சுமூகமாக அவர்களிடம் விட்டு விலகியிருப்பதே நல்லது. சனி பகவான் தொழிற்ஸ்தானத்தை பாரி செய்யும் பொழுது தற்போது என்ன வேலை எந்த தொழில் செய்கிறீர்களோ அதையே தொடருங்கள். அதிலிருந்து மீண்டு வேறு வேலைக்கு போகலாம், வேறு வேலை செய்யலாம். பெருசாக எதை செய்தால் கோடி கோடியாக பணம் கொட்டும் என்று பேராசைப்பட்டு பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தற்போது என்ன செய்கிறீர்களோ தற்போது என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அதையே தொடருங்கள். ஜென்ம சனியில் அதிக விரயமில்லாமல் உங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றி கொள்ளலாம். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலநொலியின் தலைப்பின்படி ஜென்ம சனியில்
கோபப்படாமல் ரோசப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிக மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.